நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் காலை ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் யோசுவாவின் புஸ்தகம் 5 நாம் தியானிக்க போகிறோம். 3 விஷயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. விருத்த சேதனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பஸ்கா பண்டிகை ஆசரித்ததை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஸ்தோத்திரம். யோசுவா கர்த்தரின் சேனையின் அதிபதியை சந்தித்த விஷயத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இதை குறித்து நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மாயையான உலகில் நீர் மாத்திரம் எனக்கு, மாறிடும் உலகில் நீர் மாத்திரம் எனக்கு. அதிகாரம் இன்றைக்கு யோசுவாவின் புஸ்தகம் 5 நாம் கர்த்தரி வார்த்தை கேட்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கடந்து தீரும் அளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவளுக்கு முன்பாக வற்றி போக பண்ணார் அல்லவா. நமக்கு தெரியும் அற்புதம் நடந்தது, ஆசாரியர்கள் கால் மிதித்ததுனால அற்புதம் நடந்தது என்றும், அதை ஞாபகப்படுத்துவதற்கான கற்களை நாட்டினார்கள், அது மறந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கற்களை நாட்டினார்கள் பார்க்கிறோம். இதை யோர்தானுக்கு அந்த கரையிலிருந்துதான மக்கள், மேல் கரையில் இருந்த ஆட்கள், அதாவது மேற்கு பக்கம் இருந்தவங்களும் கிழக்கு பக்கம் இருந்தவங்களும், எமோர் என்ற சகல ராஜாக்களும், அது அங்கே குடியிருந்ததான கானானியர் சகல ராஜாக்கள் எல்லோரும் கேட்ட உடனே பயங்கரமான பயம். அவங்க என்ன நினச்சிட்டு தானே, இவங்க கிழக்கே இருந்து மேற்கு இவங்க அந்த கிழக்கு பக்கம் குடியிருந்தவங்க மேற்கு பக்கம் என்னைக்கு வருவாங்க, அந்த மேற்கு பக்கம் குடியிருந்தவங்களாம் பயந்துட்டேன், இவங்கெல்லாம் இன்றைக்குள்ளே வந்துக்கிட முடியாது, எப்படியும் ஒரு இன்னொரு 3 மாதம் 6 மாதத்துக்கு வர முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒரே நாளில் என்ன செஞ்சிட்டாங்க, மறுகரைக்கு வந்தாங்க. இப்படியே தூக்கி கொண்டு வச்ச மாதிரி அப்படி வந்துட்டாங்க. என்ன ஆச்சு, பயம் அவங்களுக்குள்ளே, அவங்க எல்லாம் சோர்ந்து போனாள், இருதயெல்லாம் கரைஞ்சி போயிடுச்சு. அடே அப்பா, இவங்க கும்பிடுகிற சாமி எவ்வளோ பெரிய சாமி அப்படின்னு நினச்சாங்க. ஆம், ஆமாம், மற்றவங்க கண்களுக்கு முன்பதாக உனக்கு செய்கிறதான அற்புதம் அவர்கள் உன்னை அல்ல நீ ஆராதிக்கிற தேவனை மகிமைப்படுத்துவார்கள். சரி, அடுத்தது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி, ஆமாம், 2 இஸ்ரவேல் புத்திரர்களை விருத்த சேதனம், 2 மொதத்தில் ஏற்கனவே விருத்த சேதனம் பண்ண மாதிரியும் திரும்ப 2 விருத்த சேதனம் பண்ணுறாரு, அந்த அர்த்தம் அல்ல. அவங்க விருத்த சேதனம் பண்ணாமலேயே இருந்திருக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, எகிப்திலிருந்து புறப்பட்டதுக்கு பிற்பாடு அங்கே எகிப்து தேசம் இருந்தபோது விருத்த சேதனம் நடந்திருக்குது. அதற்கு அது வந்து விருத்த சேதனங்கிறது வந்து ஆபிரகாமுக்கு கொடுத்ததான உடன்படிக்கையின் அடையாளம். அவங்க அங்கே அங்கே வச்சு கல்லுகளை அடையாளமாக வச்சாங்க. இங்கே நம்ம சரத்திலேயே ஒரு அடையாளம், இந்த சரத்தில் ஒரு அடையாளத்தை அவங்க என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க. அந்த சரத்தில் வைத்ததான அடையாளம் தான், ஆமாம், ஸ்தோத்திரம், விருத்த சேதனம்.
இந்த விருத்த சேதனத்தை நினைச்சுறாங்க பண்ணுறாங்க. அப்போ அஞ்சாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தாங்க. யார்? எகிப்திலிருந்து புறப்பட்டவங்க. வனாந்திரத்தில் பிறந்த பிள்ளைகள் விருத்த சேதனம் பண்ணப்படாது இருந்தாங்க. அந்த கர்த்தருடையதான சத்தத்தில் கீழ்ப்பணியாமல் போன அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட புருஷர்கள் எல்லாரும் ஆமாம் செத்து போக மட்டும் 40 நாள் நடந்து தெரிஞ்சாங்க. எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அதுக்கு பதிலாக எழும்பினதான புதிய பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணுகிறான். அப்புறம் அது வரைக்கும் விருத்த சேதனம் பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க. இந்த ஜனங்கள் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பின்பு எத்தாம் தேதி வந்தாலும் நல்லா கவனிச்சோம், 10ஆம் தேதி வந்திருக்கிறாங்க. தீர்ந்த பின்பு குணமாக மட்டும் தங்கள் இடத்திலே பாளையத்தில் தரித்திருந்தார். 3 நாள் கர்த்தர் யோசுவாவை நோக்கி சொல்றாரு, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்கிறார். அதனால் அந்த இடத்துக்கு பேர் கில்கால்னு பேர். கில்கால்னா உருண்டோடுதல், உருளை, உருளைன்னு அர்த்தம். அப்போ விருத்த சேதனங்கிறது எதுக்கு அடையாளம்னு கேட்டிங்கன்னா, அது உடன்படிக்கையின் அடையாளம். ஆபிரகாமுக்கு கொடுத்த உடன்படிக்கையின் அடையாளம். நான் உன்னை, அவன் குழந்தை இல்லாமல் இருந்தபோது நான் அநேகருக்கு தகப்பனாவா என்றும், அவன் நீ வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகுவா என்றும், பூமியின் அவன் ஸ்தோத்திரம் தூளை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகுவா என்றும் கொடுத்த ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாக அவன் அதை சரத்திலே தரித்து கொண்டான். பவுல போசன் சொல்றாரு பாருங்க, கலாத்தியர் 6:17, நான் கிறிஸ்துவின் ஆமேன் கர்த்தரா இயேசுவினுடைய அச்ச அடையாளங்களின் சரத்தில் தரித்து கொண்டிருக்கிறேங்கிறார். புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் அடையாளங்கள், கிறிஸ்துவுக்காகப்பட்ட பாடுகள் தான் நமக்கு அடையாளங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா? எங்கள் வாழ்க்கையில் நிறைய அடையாளங்களை வச்சிருக்கிறோம். பல்வேறு அடையாளங்கள் எல்லாம் ஞாபகம் வரும்போதெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதான்னு நினைப்போம். ஓட்டப்படாரோ என்று நினைக்கும் போது அங்கே சில அடையாளங்கள் இருக்கிறது. தாளமுத்து நகர் என்று சொல்லும்போது சில வலுவான அடையாளங்கள் இருக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் என்று சொல்லும்போது அதற்கு ஒரு வலுவான அடையாளங்கள் இருக்கிறது. இங்கே நாமக்கலுக்கு வந்ததுக்கப்புறம் பரமத்தி ரோட்டில் பரோடா பேங்க் பின்னால் அப்படின்னு சொல்லும்போது சில அடையாளங்கள் அங்கே இருக்கிறது. நம்முடைய சபை இங்கே வாங்கப்பட்டதான காலகட்டத்தில் அன்புணர் பக்கத்தில் சேல் ரோட்டில் வாங்கப்பட்ட காலகட்டத்தில் இருக்கிறதான அடையாளங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம், பல்வேறு அடையாளங்களை கர்த்தர் ஆமேன் ஸ்தோத்திரம் வைத்து வைத்திருக்கிறேன். என் பிள்ளையும் ஒரு அடையாளம், ஸ்தோத்திரம். அப்போ தேவன் ஒவ்வொருவரையும் ஒரு அடையாளமாக கர்த்தர் வைத்திருக்கிறதை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது தேவனுடைய கிருபையை நாம் நினைவு கூறுகிறோம் அடையாளங்களாக. அப்போ உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவது தான் அந்த அடையாளம். இது ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பனையாக இருக்குது. அந்த இடத்துக்கு நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னதை சொல்கிறேன், கில்கால்னு பேர் சொன்ன அர்த்தம் என்னென்னா, எகிப்தின் நிந்தையை அவரை விட்டு உருண்டோட பண்ணினார். என்னைக்கு நீங்கள் தேவனுடைய நீங்கள் ஒரு ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள்ளே வர்றீங்களோ அப்போ பழமையெல்லாம் முடிந்து போயிடுச்சு. ஞானஸ்தானம் எடுக்கும்போது பழமை முடிந்து போய் வருது. உங்கள் மேலே இருக்கிறதான அந்த பிசாசினுடையதான நிந்தையும் பாவத்தின் நிந்தையும் சாபத்தின் நிந்தையும் ஸ்தோத்திர உலகத்தின் நிந்தையும் உங்களை விட்டு உருண்டோடி ஒரு புது வாழ்வு உங்களுக்குள்ளே வருகிறது. அதுதான் இந்த விருத்த சேதனம் என்பதற்கான அடையாளங்கள் பார்க்கணும். சரி, 10ஆம் வசனத்திலேருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் அங்கே கில்காலில் பாளையம் இறங்கி அந்த மாதத்தில் 14ஆம் தேதி சாயங்காலத்தில் எரிகோவின் சமான வெளிகளில் சமனான வெளியில் பஸ்காவை ஆசரிக்கிறாங்க. சூப்பராக ரொம்ப சூப்பர். ஆமாம், அந்த நாளில் உள்ள விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தேசத்தினுடைய தானியத்தினாகிய புளிப்பில்லாத அப்பங்கள் சுட்ட கதிர்களாக புசி அறுவடை காலங்களில் அப்போ புசிக்கிறாங்க. அவங்க தானியத்தை புசித்த மறுநாளிலே மண்ணா நின்று போகிறது. அதில் ஒரு பெரிய ஒரு சத்தியம் அங்கே அடங்கியிருக்கு. அது வரைக்கும் மண்ணா வந்துட்டே இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் கிழக்க இருந்தபோது மண்ணாவும் வந்தது. அவன் இயற்கையானதான அந்த என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எமோரியன் ராஜாக்கள் எமோரியருடையதான அமரா அந்த ஸ்தலத்தை பெற்றுக்கொண்டது நிமித்தம் அங்கே உள்ளதான நிலத்தின் கனியும் வந்துச்சு, மண்ணாவும் வந்துச்சு. எங்கே யோர்தானுக்கு கிழக்கு பக்கத்தில் இருந்தபோது, இப்போ மேற்கு பக்கம் வந்தபோது ஸ்தோத்திரம் முற்றிலுமாக அவன் தேசத்தின் பலன் கிடைத்தது, மண்ணா நின்று போனது. இது என்ன தெரிஞ்சுக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசரித்தார்கள், கொண்டாடினார்கள், ஆராதனை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கின நாளை நினைவு கூர்ந்தார்கள். அவங்க புறப்பட்ட நாளை, எகிப்திலிருந்து செங்கடலை தாண்டுவதற்கு முன்பதாக அங்கே நடந்ததான அந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து, அல்லேலூயா, அந்த அந்த என்ன சங்கார தூதன் வந்து அவன் தலைப்புள்ளச்சங்களை அழித்து போட்டதை நினைவு கூர்ந்து, கர்த்தரோட அற்புதமாக அவன் பல வருடமான 400 வருட அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினதை நினைவு கூர்ந்து, இப்போ அவன் யோர்தானை தாண்டி வந்த அவர்கள் சந்தோஷமாக நல்ல ஒரு உணர்வோடு, அல்லேலூயா, அது சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதை விடுதலை ஆக்கிற நாளை நினைவு கூர்ந்து, அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த லாக்டவுன் முடிந்து நாம் கொண்டாட போகிறதான திருவிருந்து அதற்கு ஒப்பனையாக இருக்க போகுது பாருங்கள். எஸ்,
நிந்தை நீங்கி போயிட்டு இதுவரை நாடோடிகள் இதுவரை பரதேசிகள் இப்போவோ சுதேசிகள் இஸ்ரவேல் தேவ தேவனுடைய தேவன் தந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய பிரஜைகள் இதுவரை மன்னா இன்று தேசத்தின் பலன் கர்த்தர் கொடுத்ததான தேசத்தின் பலன். ஆம், நமக்கு தேவன் தர்ற ஆசீர்வாதம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பாதுகாப்பையும் பராமரிப்பையும் நமக்கு தர்றாரு. அதே மாதிரி இயல்பான ஆமாம் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கர்த்தர் தர்றாரு. ஒன்று இல்லாவிட்டால் ஒன்று நிச்சயமாக நமக்கு தந்து நம்மை வழி நடத்த கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஆமே 13 வசனத்திலிருந்து 15 வசனம் வரைக்கும் அடுத்த ஒரு சம்பவத்தை பற்றி சொல்ல, எரிகோவின் அந்த வெளியில் இருக்கிறார். இந்த பஸ்கா பண்டிகைலாம் கொண்டாடி முடிகிறது. அப்போ என்ன செய்கிறாருன்னா, யோசுவா தன் கண்களை ஏறெடுத்து பார்க்குறாரு. பார்க்கும்போது அவர் உயரமாக ஒருவர் நிற்கிறார், பயங்கரமான ஒருவர் நிற்கிறார். அவர் கையில் அப்படி பட்டயம் அப்படி மினுங்குது, மினுமினுமினுமினு மினுங்குது, உருவின பட்டயத்தோடு நிற்கிறார். ஆமாம், இவன் பலன் கொண்டு திடமனதாக இருந்து சொல்லப்பட்டவன் அல்லவா, தைரியமாக போகிறார் அந்த ஆள்கிட்ட. எப்படி இருக்கும் பாருங்க, ஒரு உருவின பட்டயத்தோடு நிற்கிறாரு, பல 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 இருவரும் கருக்குள்ள பட்டயம், ஜைஜாண்டிக்காக நிற்கிறாரு, பிரம்மாண்டமாக நிற்கிறாரு. அப்படி போகிறான் யோசுவா, குட்டி ஆள் போகிறான், போய் கேட்குறான், நீர் எங்களை சார்ந்தவரா எங்கள் சத்துக்களை சார்ந்தவரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான், தைரியமாக கேட்குறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் உங்களை சார்ந்தவனும் அல்ல, நான் சத்துருக்களை சார்ந்தவனும் அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக இப்பொழுது வந்துறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அப்போ உடனே தரை மட்டுமா கீழே விழுந்து என்ன செய்கிறான், பணிந்து கொள்கிறார். இந்த பணிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டாலே அவர் கர்த்தர்னு அர்த்தம். பணிந்து கொண்டதலை ஏற்றுக்கொண்டதுனாலே அவர் இயேசு கிறிஸ்துவனுடையதான அவன் ஒப்பனையாக பிரதி பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்ததான ஒரு பிரதிநிதித்துவம். சரி, மூங்க புற விழுந்து பணிந்து கொண்டு அவர் நோக்கி, ஆண்டவரே, என்ன ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்குறார். இயேசுவா பார்க்குறாரு, நிற்கிறாரு, ஒருவின பட்டம் இருக்குது. ஆமாம், அர்த்தம்னா யாரை கண், யார் என் பட்சத்தில் இருக்கிறாங்களோ நான் அவர்களை சார்ந்தவன், அவர்களுக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்கிறேன். அப்போது என்ன நடக்குதுன்னா, யோசுவாவின் பிரதியுத்தரம் சொல்கிறேன், என் ஆண்டவர் தமது அடியானுக்கு சொல்கிறது என்ன, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அப்படின்னு உடனே அங்கேருந்து வார்த்தை வருது. அப்பொழுது கர்த்தரின் சேனையின் அதிபதி யோசுவா நோக்கி சொல்கிறார், உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானதுன்னு. இந்த பாதரட்சியை கலட்டி போகிறதுனா அதில் என்ன, அதில் என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு கேட்பேன். செருப்பு கலட்டி போட்டு உள்ளே வாங்குங்கிற சர்ச்சுக்குள்ளே, இங்கேருந்து வர்றது தான் பரிசுத்த இடத்துல செருப்போடு போகக்கூடாது. எதை குறிக்குதுன்னு சொன்னால், தாழ்மையை குறிக்கிறது. தாழ்மை, செருப்பு கலட்டுவது தாழ்மை. சில நேரங்களில் சில ஆஸ்பத்திரியில் போகும்போது செருப்பை கலட்ட சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸ்தோத்திரம், தாழ்மை. சில இடங்களில் செருப்பு, செருப்பை கலட்டுவது தாழ்மையை குறிக்கிறது. நம்மளை மட்டம் தட்டுது, நம்ம ஒரு பலவீனங்கிற ஒத்துக்கொள்ள வைக்கிறது. நான் அங்கே போனால் நம்ம ஒன்றுமே இல்லாமல் ஆயிடணும், நம்ம பலனை சார்ந்து அல்ல. அடுத்து அது ஒரு கீழ்ப்படுதலை குறிக்கிறது, ஒரு பயபக்தியை, ஒரு ரெவரன்ஸ், பயபக்தியை குறிக்கிறது. செருப்பை கலட்டுறதுங்கிறது ஒரு அர்ப்பணிப்பு. இனிமேல் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்குறேன் ஐயா அப்படின்னு சொல்வது போல இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கவும் அதுபடி செய்யவும் நான் எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறேன். I am always available to do your will. நீர் என்ன சொல்கிறீரோ அதை செய்வதற்கு நான் எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படிங்கிறார். என் பலத்தினால் அல்லப்பா, என்னுடைய ஞானத்தினால் அல்லப்பா, உம்முடைய பலனே உம்முடைய ஞானமே என்னை நடத்துன்னு அர்ப்பணிக்கிறதுக்கு பேர் தான் செருப்பை கலட்டுது. அது பரிசுத்தமான இடங்கிறத அங்கீகரிக்கிறோம், அந்த இடத்துக்கான மரியாதை கொடுக்குறோம், ஸ்தோத்திரம், அதற்காக பயந்து கொள்கிறோம். அதாவது இன்று நம்மை ஆயத்தப்படுத்துவோமா? இன்றைக்கி இந்த மூணு காரியங்களை பார்த்த மாதிரி இன்றைக்கும் நம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவோம். ஞானஸ்நானம் எடுக்காதவங்க இருந்தீங்கன்னா ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்க. விசுவாசத்தில் நம்ம இன்றைக்கி நிந்தை புரட்டப்படணுமா? உங்கள் வாழ்க்கையில் ஞானஸ்நானம் எடுத்த எல்லோரும் கிறிஸ்துவை தரித்து கொள்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் எல்லோரும் தங்களுடைய பாவ வஸ்திரத்தை களைத்து போடுகிறார்கள், தங்களுடையதான அழுக்கான கந்தைகளை அகற்றி போடுகிறார்கள், நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொள்கிறார்கள். அதுதான் ஞானஸ்நானம். பஸ்காவை ஆசரித்தார்கள் என்பது தேவன் நமக்கு செய்தான் அந்த விசேஷித்த ஆசீர்வாதத்தை நினைவு கூர்ந்து ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் சரத்தோடும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தோடும் இணைக்கப்படுதல் தான் பஸ்கா. தேவ பிரசன்னத்தை உணர்ந்து அவருக்கு நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் என்ன சொல்ல சித்தமாக இருக்கிறீரோ
ஆமாம், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்க அதை செய்ய எனக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி உங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் மூலமாக பலத்த ஆமன் காரியங்களை தேவன் செய்து அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். நீ அர்ப்பணிப்போமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். கர்த்தருக்கு அர்ப்பணியுங்கள். ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் யோசுவா 5வது அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். 5வது அதிகாரத்தில் ஜனங்கள் விருத்த சேதனம் பண்ணப்படுகிறார்கள். எகிப்திலிருந்து வந்த ஜனங்கள் இங்கே வந்து தான், வனாந்தரத்தில் 40 வருஷமாக விருத்த சேதனம் பண்ணப்படாதவங்க இங்கே வந்து தான், எரிகோ பக்கத்தில் வந்து தான் அவங்க விருத்த சேதனம் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த நாளிலும் நம்ம விருத்த சேதனம் ஞானசானுக்கு ஒப்பனையாக இருக்குது. ஒருவேளை இதுவரையிலும் நம்ம இன்னும் ஞானசானம் எடுக்காதவங்க ஞானசானம் எடுத்துக்கொள்வதற்கு நம்ம முயற்சி எடுப்போம். அடுத்ததாக அந்த சேனையின் கர்த்தருடைய சேனையின் அதிபதி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அவர் வந்து சொல்கிறாரு, பாஸ்டர் எனக்கு சொன்ன மாதிரி உன்னுடைய உன்னை சார்ந்தவனும் அல்ல, சத்துருக்களை சார்ந்தவரும் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்றைக்கி நாம் அவர் வந்து நம்மளை சார்ந்து கொள்வதில்லை, நாம் தான் அவரை பிடித்து கொள்ளணும். ஆமாம், நீ அவரை தாவீது சாலமோனுக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, நீ அவரை பிடித்து கொண்டால் அவர் உன்னை பிடித்து கொள்வார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை விட்டு விடுவார் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறார். இந்த நாளிலும் நாம் தான் அவரை தேடி அவரை பின்பற்றி அவரை சேவிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இதன் மூலம் பார்க்குறோம். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். ஆகையினால் நம்ம அவரை தொடர்ந்து தேடுவோம், அவரை பிடித்து கொள்வோம், அவர் பின்புதாக செல்வோம், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? கிருபை இறக்கம் இருந்தான நல்ல பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த நாளிலும் கர்த்தாவே, ஆமே நாங்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர், நீர் எங்கள் பட்சத்தில் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, நாங்கள் உம்மை பிடித்து கொள்ள, உம்மை பின்பற்றும் போது, உம்மை சார்ந்து கொள்ளும் போது நீர் எப்பொழுது எங்களுக்கு துணையாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு விலகாதபடிக்கு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட கர்த்தாவே அப்பா இருதயமுடையவர்களாய் நாங்கள் காணப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் எங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் பொறுமையோடு ஓடி அப்பா உம்மை ஆமேனப்பா ஸ்தோத்திரம் பின்பற்ற அனுக்கிரகம் செய்யும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.